குறிப்பிட்டு அந்த தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய எல்லோரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளையும் சீமானின் மாணவர்கள் அந்த அமைப்பு மூலமாக அந்த ஃபேஸ்புக் முகநூல் வழியாக நிறைய விடயங்களை கலந்தாலோசிச்சுட்டு இருக்கும்போது மீனவர்கள் குறிப்பிட்டு இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் ஐவகை நிலங்கள் வகுக்கப்பட்ட காலத்தொட்டே நெய்தல் நிலக்குடிகள் வாழ்ந்த ஒரு பூர்வ குடிகள் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துட்டுருக்கு. நம்ம நன்றாக சுவைத்து உண்ணக்கூடிய புரதச்சத்துள்ள மீன் எங்கிருந்து வருகிறது, எப்படி அந்த மீன் கரைக்கு வந்து சேருகிறது, நம் வீட்டு சமையல் அறை வரை நாம் உண்ணும் உணவு தட்டை வரை வந்து உட்காருகிறது, இதில் எவ்வளவு பாதைகள் கடக்கப்படுகிறது, இதனுடைய உழைப்பாளியினுடைய நிலை என்ன, இதெல்லாம் கேள்வியாக தான் நாம் இதுவரை பார்த்துருக்கிறோம். ஒன்று ரெண்டு திரைப்படங்கள் மீனவர்களுடைய வலியையும் வேதனையும் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒரு அன்னன்னைய செய்தித்தாளை பார்க்கும்போது மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுட்டாங்க, கடலில் படகு கவிழ்ந்து விட்டது, மீனவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், புயலில் காணாமல் போய்விட்டார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் செய்தியாக கடந்து விட்டு போகிறோம். ஆனால் தமிழகத்தில் உண்மையிலேயே அந்த மீனவர்களுடைய நிலைமை என்ன, அந்த மீனவ மக்களுக்கான குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன, அவர்களுக்கான அடிப்படை என்ன, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து புத்தக வடிவிலையோ திரை வடிவிலையோ காண முடியாது. கற்பனை கெட்டாத வழி அப்படி தான் சொல்லணும். அதை இன்னைக்கு வந்து இந்த மீன் ஒரு வர்த்தக பொருளாக பார்க்கப்படும், உணவுப் பொருளை தாண்டி இன்னைக்கு வர்த்தக பொருளாக பார்க்கப்படும். தமிழகத்தில் மீனவர்களுடைய நிலைமைக்கு முதல் எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வருது, முதல் எடுத்துக்காட்டாக ஈரானில் இந்த கொரோனா காலத்தில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்காக இந்த தேசத்திலிருந்து அந்நிய தேசத்திற்கு ஈரான் போன்ற எண்ணெய் நாடுகளில் மீன்பிடிக்காக சென்றிருக்காங்க. இது சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை என்ன அப்படின்னா, இப்படி பிற நாடுகளுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுடைய நிலைமை இந்த அரசு எவ்வளவு கவனத்தில் எடுத்துக்குது அப்படின்றது இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் நன்றாகவே உணர்ந்தோம். அந்த நாட்டில் கரைக்கு வர முடியாத ஒரு சூழல், நிறைய கொரோனா நோய் தொற்று பரவிடுச்சு, மீனவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு போகணும், எங்களுக்கு நோய் தொற்று வருவதற்கு முன்பே எங்களை இந்திய அரசிடம் ஒப்படைங்க அப்படின்னு பல முறை வேண்டுகோள் வைத்தும் அதை ஈரான் நாட்டு அரசோ அல்லது இந்திய நாடு இந்திய அரசோ தமிழக அரசோ முதல்ல எந்த கவனத்திலையும் எடுத்துக்கல. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், கிட்டத்தட்ட 60-70 நாட்கள் முதல் கட்டத்தில் நான் சொல்கிறேன், இப்போ 100 நாட்களுக்கு மேல் கடந்து விட்டேன், கடல்லேயே அந்த படகுலேயே அடிக்கிற அந்த வெயிலில் உப்பு தண்ணீரை காய்ச்சி குடிச்சிக்கிட்டு உணவில்லாமல் எங்களை கரைக்கும் வர முடியாமல் எவ்வளவு ஒரு அவஸ்தையில் அந்த மக்கள் வசிச்சிருப்பாங்க பாருங்கள். அவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவில் இருக்கிற மக்களை எப்படியாவது மீட்டிடணும்னு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுத்தும் கூட அவங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து அவங்களை தனி பாதுகாப்பு குவாரண்டைன் பண்ணி தனிமைப்படுத்தி பாதுகாப்பு வழங்கி அவர்களை இந்த குடும்பங்களோடு சேர்த்து வைக்க முடியாது என்று நீதிமன்றத்தின் வாயிலாகவே இந்த அரசு அறிவித்தது. ஆனால் அதே நேரத்தில் அதே தருணத்தில் அதே காலகட்டத்தில் யாத்ரீகர்களாக சுற்றுலாவாசிகளாக சென்றவர்களை விமானம் தனி விமானம் அனுப்பி இந்திய அரசு கொண்டு வந்து கரை சேர்த்து இந்திய அரசு இந்தியாவிற்கு கொண்டு வந்து அவர்களை பாதுகாப்பு உறுதி செய்து அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்த்தார்கள். அப்போ இந்த நாட்டில் எல்லோரும் சமமான குடிமக்கள் தான், எல்லோரும் வரி செலுத்துகிறார்கள், வெளிநாடுக்கு சென்று அந்த மக்களும் வரி செலுத்துகிறார்கள், அவர்கள் குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, காரணம் தமிழக மீனவர்கள் என்று. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விடயத்தை கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், குஜராத்தில் உள்ள மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இதே ஈரான் நாட்டிலிருந்து மீட்கப்பட்டு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாகிறது விமானத்தில். ஆனால் தமிழக மீனவர்களை மீட்பதற்கு இப்போதுதான் கப்பல் அனுப்பப்பட்டிருக்கிறதா, இன்னும் 28 அல்லது 29 நாட்களில் தான் 9 தேதி தான் அவர்கள் இந்தியா வந்து சேருவாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பல போராட்டங்களுக்கு நடுவில், பல ஆர்ப்பாட்டங்களுக்கு நடுவில், பல கோரிக்கைகளுக்கு நடுவில்
அந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் அங்கிருந்து வருவதற்கான செலவை மீனவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும்னு அரசு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய படுபாதக செயல்பாருங்க. அந்த குடும்பங்களுடைய நிலைமை என்ன? 100-105 நாட்களாக அந்த குடும்பங்கள் படக்கூடிய பாட்டினை வாயினால் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு எல்லோரும் விமானத்தில் வருகிறாங்க. விமானம் வருவதற்கான தனி செலவை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைனா நாங்கள் கப்பலில் கூட்டிகிட்டு வரோம். அந்த கப்பல் செலவையும் நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எவ்வளோ பெரிய பாரபட்சம் பாருங்க. தமிழகத்திலே தான் மீனவர்களுடைய நிலைமை கிட்டத்தட்ட மீன்வளத்துறையில் மட்டுமே 1670 பணியிடங்கள் இருக்கு. இந்த 1670 பணியிடங்களில் வெறும் 2% கூட மீனவ பிரதிநிதிகள் அங்கு பணியிடத்தில் இல்லை. ஒன்று உற்று நோக்கணும். நீங்கள் இப்போது மீனவர்களுடைய வழி தெரியாது, அவங்களுடைய வாழ்வியல் தெரியாது, பொருளாதார நடவடிக்கைகள் தெரியாது, கல்வி தெரியாது, அவர்கள் பின்னால் இருக்கின்ற பண்பாடு, கலை, கலாச்சாரம் இது எதுவுமே தெரியாத இந்த 1670 பேர் வகுக்கின்ற திட்டங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மீனவ மக்களுக்கும் சென்று சேர வேண்டும். எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி இதை நாம் ஏற்றுக்கொள்வது? என்னுடைய வழி புரியாது, நான் அந்த களத்தில் நில்லாது, எந்த நாளில் புயல் அடிக்கும், எந்த நாளில் காத்தடிக்கும், எந்த நாளில் எந்த வகையான மீன்கள் கிடைக்கும், ஒரு மீனவ பெண் தொழிலாளருடைய வழி என்ன, கஷ்டம் என்ன, இவர்களுக்கான தேவை என்ன, எந்த இடத்தில் கருவாட்டு தளம் அமைய வேண்டும், இவையெல்லாம் தெரியாத அந்த 1670 பேர் வகுக்கின்ற திட்டங்கள் தான் எல்லா மீனவ மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். கிட்டத்தட்ட 1905 மீன்வளத்துறை ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு முதன் முதல்ல சுதந்திரம் பெற்ற பிறகு 1950 மார்ச் 15 இயற்றப்பட்ட திட்டக்குழுவில் மீனவர்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதார மேம்பாட்டின் அடிப்படையில் மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படும் என்று தான் திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்தின் இறுதியிலேயே தெரிந்துவிட்டது, அந்நிய செலவாணி மட்டும் ஈட்டினா போதும், மக்கள் கஷ்டப்படுவது குறித்து பிரச்சனை இல்லை. அங்கவே முதன் முதலாக கடலோடிகள் ஏமாற்றப்பட்டாங்க. இந்த 50 காலம் நகர்ந்து விட்டது. 1905 உருவாக்கப்பட்டது மீன்வளத்துறை. 50 நகர்வில் வெறும் 2% வேலைவாய்ப்பு கூட மீனவ குடிகளுக்கு கொடுக்க முடியவில்லை. இதுதான் இந்த 50 ஆட்சி காலத்தில் மீனவ மக்களுக்கு இவர்கள் செய்த சலுகைகளும் சாதனைகளும். கல்வியோ வேலைவாய்ப்போ எதுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. இன்னும் பூர்வக்குடி என்றே அறிவிக்கல. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நான் பல மேடைகளில், பல தருணங்களில், பல நேரங்களில் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விடயத்தை உற்று நோக்குங்கள். ஒரு மண்ணினுடைய மக்களுக்கு, குடிகளுக்கு, அதுவும் பூர்வ குடிகளுக்கு இந்த நிலத்தின் மீதான உரிமை நில உரிமை மட்டும்தான். இந்த நில உரிமை என்பது நீங்கள் வாழுகின்ற அந்த நிலத்திற்கான அடிப்படையான குடியுரிமை பட்டா, நிரந்தர குடியுரிமை பட்டா. இந்த நிரந்தர குடியுரிமை பட்டா இந்த பூர்வகுடி தொல்குடி சமூகத்திற்கு, நெய்தல் குடிகளுக்கு 72% மக்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லை. நான் சொல்லலை, ஏற்கனவே ஒரு தகவல் மூலம் சேகரிக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட வாரியான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அரசிடமே இந்த தகவல் இருக்கிறது. 72% இந்த பூர்வகுடிகளுக்கு இந்த நிலத்தின் மீதான உரிமையே இல்லை. சுனாமிக்கு பிறகு உங்களுக்கு நிரந்தர வீடு கட்டி கொடுக்கப்படுகிறோம் என்று சொல்லி எங்களுடைய பழைய நாங்கள் வாழ்ந்த கடலோர பகுதிகளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று எழுதி கையொப்பம் வாங்கி கொண்ட பிறகுதான் நிரந்தர குடியிருப்பு என்று வெறும் ஒப்படைப்பு சான்றை கொடுத்து விட்டு ஒரு சுனாமி குடியிருப்பு கொடுத்தாங்க. அதில் 10 உங்களுக்கு வந்து காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 10 காலத்துக்கு பிறகு நீங்கள் அதை காப்பீடு செஞ்சுக்கணும். அதுவும் எனக்கான குடியுரிமையா? இல்லைங்க, நீங்கள் அதை விற்க முடியாது, அடகு வைக்க முடியாது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு கொடுக்க முடியாது. அந்த நிலத்திற்கு கீழ் ஏதாவது கனிம வளங்கள் இருந்தால் அது அரசுக்கு அந்த இடத்தை நீங்கள் எந்த விதமான இழப்பீடும் என்று கொடுத்துடணும். இப்படி பல நிபந்தனைகள் அடங்கிய ஒரு பட்டம் இதுதான் அரசால் கொடுக்கப்பட்டது. சரிங்க, பழைய இடம் வேண்டான்னு எங்களை நீங்கள் கொடுத்துருங்கன்னு வாங்கிக்கிட்டீங்க. புது இடமாவது எங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுவும் எங்களுக்கு நாங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கோணும் ஒரு நிபந்தனை அடிப்படையில் வீடு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கட்டி கொடுக்கப்பட்ட வீடினுடைய பாதுகாப்பு பராமரிப்பு பற்றி என்றுமே இந்த அரசு உறுதி செய்ததே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சுனாமியில் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு வெள்ளை அறிக்கை தான் வாங்கி நம்ம பார்க்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்குது.
வேற வழியே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. சரி, கரையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, கடல்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு கணமாக நம்ம யோசிச்சிருக்கோமா? சுதந்திரமாக எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் கடல்ல. மீன்கள் அழியலைங்க, கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் கண்டிப்பாக அழியலை. மீனவர்கள் ஒரு சுதந்திர நிலையில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் பல திட்டங்கள் அடிப்படையில் மீன்பிடி முறைகளை மாற்றி மாற்றி அரசு தான் அமைத்தது. கடற்கரையை மேலாண்மை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்தீங்க. முதல்ல ஒழுங்கமைவு செய்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் மேலாண்மை செய்வதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க. கடலை 5 முறைகளாக பிரிச்சிங்க. 12 நாட்டிகள் மைல் மாநில அரசினுடைய எல்லை, அதன் பிறகு மத்திய அரசினுடைய எல்லை. சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு ஒரு 200 நாட்டிகள் மைல் வரைக்கும் வகுத்தீங்க. இப்படி பலதரப்பட்டு கடலை பங்கு போட்டு கூறு போட்டு மீனவர்களின் சுதந்திரத்தை பறித்தது தான் மிச்சம். இதில் என்ன நம்ம இவர்களுடைய உரிமை என்ன பறிக்கப்படுது? மீன் நல்லா தான் கிடைக்குது, இதில் என்ன உரிமை பறிக்கப்படுது அப்படின்னா, 12 நாட்டிகள் மைல் வரைக்கும் மாநில அரசினுடைய எல்லை என்று வரையறுத்த இந்த அரசு 12 நாட்டிகள் மைலுக்குள்ள என்னென்ன மீன்பிடிப்பு முறைகளை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்ன இந்த மாநில அரசு, பாரம்பரிய மீன்பிடி திறனை மட்டுமே நாங்கள் ஊக்குவிப்போம் என்று கொள்கை வகுத்துள்ள மீன்வளத்துறை, நான் சொல்லலை, மீன்வளத்துறையினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீன்வளத்துறையினுடைய மிக முக்கிய கொள்கை பாரம்பரிய மீன்பிடிப்பினை உருவாக்குவது என்று. அப்போ பாரம்பரிய மீன்பிடிப்பினை உருவாக்குவ சொல்கின்ற நீங்கள் இந்த 12 நாட்டிகள் மைலுக்குள்ள மீனவர்களை தவிர நீங்கள் மீன் கூண்டுகள் அமைப்பதற்கோ அல்லது மீன்களை கூண்டு கட்டி வளர்ப்பதற்கோ, நண்டுகளை கூண்டு கட்டி வளர்ப்பதற்கோ, ஆயில் கிடங்குகளை கட்டுவதற்கோ, கழிவுநீர் கால்வாய்களை வகுப்பதற்கோ, அனல் மின் நிலைய கழிவுகளை கொட்டுவதற்கு எப்படி அனுமதிக்க முடியும்? நீங்கள் சொல்வது என்ன? நாங்கள் மீன் வளத்தை பெருக்குவதற்காக, கடல் வளங்களை பாதுகாப்பதற்காக அதுக்குத்தான் மேம்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன மீன்வளத்துறை எப்படி இந்த கடல் பகுதியில் இவ்வளவு அத்துமீறல்கள் நடக்க அனுமதிக்கிறது என்ற கேள்வியை தான் நாம் முன்வைக்கணும். ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு ஒரு அணுகுமுறை ஒரு முறை இருக்கிறது, ஒரு திட்டம் வகுக்கிறீங்க, அது திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு, அது ஒரு பக்கம், அந்த மக்கள் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நடுக்கடல் மீன்பிடிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதை இசைப்படகுகள் இழுவைப்படகுகள் அதற்கான முறையின்படி அவர்கள் நீங்கள் வகுத்த அளவின்படியே அவர்கள் அந்த பகுதியை அந்த மீன்பிடிப்பு முறையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கரையோர மீன்பிடிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அந்த பாரம்பரிய மீன்பிடிப்பு, அதையும் அவர்கள் அதன்படி அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மீனவ மக்களிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசு வேண்டுமென்றே இந்த கடற்கரை நிலங்களையும் கடற்கரை வளங்களையும் தனியாருக்கு தாரை வாய்ப்பு கொடுப்பதற்காக மீனவர்கள் மத்தியில் பல பிரச்சனைகளை உண்டு செய்து எங்கள் வாழ்வியலை குலைப்பதற்காக நிறைய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது.